மைசூர் பாக். ஸோ மைசூர் பாக்குக்கு நான் இந்த மாதிரி ஒரு வாணால் நெய் குத்திட்டுருக்கேன். ஃபோர் கீ, தென் டேக் பேசன், இந்த கடலை மாவை எடுத்துட்டு அதை இதுக்குள்ளே இப்படி போட்டுட்டு இப்போ நம்ம நல்லா இதை வறுக்கணும். லோ ஃப்ளேமில் இப்போ இதோட ஒரு முந்திரி போட்டோன்னா அந்த முந்திரி வந்து கோல்டன் கலருக்கு வர மட்டும் நம்ம வந்து அதை வறுக்கணும். ஏன்னா அப்போ தான் அந்த பச்சை வாசனை போகிறது தெரியும். ஸோ நமக்கு அந்த ஒரு அந்த கேஷ்யூநட் வந்து தான் நமக்கு அடையாளம். அது பார்க்கணும், அது வந்து கோல்டன் ப்ரௌன் ஆகிடுதுன்னா ஓகே பச்சை வாசனை. ஏன்னா அது அந்த டைம் தான் டேக்கன் அந்த பச்சை வாசனை போகிறதுக்கு. You have to stir it till that raw smell is out. You can find that cashew, that one piece of cashew nut turns into golden color. So switch off the oven. சக்கரை பாகு இப்படி வந்துடும். ஆறு விசில் விட்டேன்னா அப்புறம் அது ஸ்டீம் ரிலீஸ் பண்ணி அது வெயிட் எடுத்தேன். இது இப்போ நான் வந்து இதில் மாவு போட்டு கலரணும். நம்ம வறுத்து வச்ச அந்த நெய்யில் வறுத்து வச்ச அந்த கடலை மாவை இந்த மாதிரி அந்த பாகுக்குள்ளே போட்டு அடுப்பெல்லாம் ஆன்லாம் பண்ண வேண்டாம், அந்த சூட்லேயே அப்படியே வரும், அப்படியே கலரிண்டே இருக்கணும். மைசூர் பாக் ஸ்லைஸ் போட்டாச்சு. அது சும்மா ஒரு ஸ்லைஸ் காமிக்கிறதுக்காக எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு அப்படின்னு அப்படி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ குவிக் டு மேக். தேங்க்யூ. இன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் ஃபாலோ பண்ணோன்னா நம்ம அந்த சுகர் கரைச்சி அதுக்கப்புறம் நம்ம ஃபைவ் விசில்ஸ்க்கு எடுக்கும்போது அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எடுக்கணும். அந்த ஸ்டீமை ரிலீஸ் பண்ணுங்க நிதானமாக, சும்மா அதை அந்த வெயிட்டு கீழே அந்த துடுப்பை வச்சு இப்படி ஓப்பன் பண்ணி வைக்கணும். பட் டோன்ட் அப்படியே சட்டுன்னு எடுத்துட வேண்டாம், டோன்ட் ஓப்பன் இட் இம்மீடியட்லின்னு நான் சொல்லியிருக்கேன். ஆனால் அது வந்து ரகவன் எடுத்திங்கன்னா மேலே அடிக்க போகிறது, அதனால் கொஞ்சமாக அதை அதை இப்படி ஸ்லைட்டாக அதை ஓப்பன் பண்ணி வச்சா அந்த ஸ்டீம் ரிலீஸ் ஆகிடும். ஸோ அதை ஃபாலோ பண்ணோம். இன்னொரு இன்ஸ்ட்ரக்ஷன் என்னென்னா, நம்ம அந்த வறுத்த மாவை அதில் கொட்டுறோம் இல்லையா, அது கொட்டும்போது அது ரொம்ப நாய் கூட இருக்கவே வேண்டாம், ஜஸ்ட்டு ஒரு கலரல். ஏன்னா நம்ம கொஞ்சம் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் டிலே பண்ணால் கூட அது வந்து கல்லை விட தூள் தூளாக போய்டுறது. அதனால் அது சும்மா ஒரு சுகர் சிரப்போட அப்படி ஒரு ரவுண்டு அது ஸ்டர் பண்ண, ஜஸ்ட் ஒன் டைம் பண்ணிவிட்டு டக்குன்னு கொட்டிடலாம் தட்டில். ஓகே, ஹாப்பி தீபாவளி.